நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தரே இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் யோவான் 11:40 வாசிக்கிறோம். நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும், நாம் விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நான் உனக்கு சொல்லவில்லையா, மார்த்தாளை பார்த்து ஒரு வல்லமையான வார்த்தை, மார்த்தாளை பார்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை, மார்த்தாளை பார்த்து இப்பொழுது உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. என்னவென்றால், நான் உனக்கு சொல்லவில்லையா. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லவில்லையா, வாக்கு தத்தங்களை குறித்து உங்களோடு பேசவில்லையா? எனவே இந்த நாளில் ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போயிருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை மூலமாய் தேவன் நம்மை உயிர்ப்பிப்பாராக, இந்த வார்த்தை மூலமாய் நமக்குள்ளே ஜீவன் உண்டாவதாக. கர்த்தர் மார்த்தாளை பார்த்து பல விதமான வசனங்களை வார்த்தைகளை பேசினார். உயிர்த்தெழுதலை குறித்து ஏற்கனவே மார்த்தாளோடு பேசியிருக்கிறார், ஜீவனை குறித்து பேசியிருக்கிறார், நித்திய ஜீவனை குறித்து பேசியிருக்கிறார், மறுரூபத்தை குறித்து பேசியிருக்கிறார், மகிமையை குறித்து பேசியிருக்கிறார். பல காரியத்தை குறித்து கர்த்தர் மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் அவர் தம்பியாகிய லாசருடத்திலும் அநேக காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். இப்பொழுது சூழ்நிலை வேறு விதமாக இருக்கும் பொழுது மார்த்தாளுடைய சகோதரன் மரித்து போய்விட்டான். இப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை உடன் மார்த்தாளோடு உடன் சென்று கள்ளர் இடத்துல லாசருவை உயிர்ப்பிக்கப் போகிறார், உயிரோடு எழுப்ப விரும்புகிறார். ஆனால் அந்த உயிர்த்தெழுதல விரும்பக்கூடியவர்கள், உயிர்த்தலை விரும்பக்கூடியவர்கள் விரும்பவில்லை. ஆமே, இந்த நாளில் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், நீங்கள் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் உங்களோடு இருக்கிறவர்கள் அந்த அற்புதத்தை பெறுவதை விரும்பவில்லை. உங்களோடு இருப்பவர்கள் நீங்கள் அவர்களை காட்டிலும் ஆசிரியப்பட விரும்பவில்லை. எனவே இந்த நாளில் அவருடைய வார்த்தை பல நேரம் உங்களை சோர்ந்து போக பண்ணுகிறது, அவருடைய வார்த்தை உங்களை துக்கப்படுத்துகிறது, அவருடைய வார்த்தை உங்களை இன்னும் தேவன் சமூகத்தில் போக விடாதபடி தடை செய்கிறத பார்க்கிறோம். இங்கு பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லறை இடத்துல வந்து இப்பொழுது லாசர் உயிரோடு இல்லை, மரித்து போயிருக்கிறார், மரித்து போன லாசருவை எழுப்ப வேண்டும். அப்பொழுது இயேசு வரும்பொழுது இயேசுவை பார்த்து அநேகர் சொன்னார்கள், மரித்தோரை வியாதியுள்ளவர்களை குருடர்களை பார்க்க செய்தவர், செவிடர்களை கேட்க செய்தவர் இந்த லாசருவை உயிரோடு இருக்க பண்ணக்கூடாதா என்று கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நான் அவனை உயிரோடு எழுப்புவேன் என்று இயேசு சொல்லும் பொழுது கூட லாசருடைய பிரதர், லாசருடைய சிஸ்டர் மார்த்தால் அதை நம்பவில்லை. அதற்கு மாறாக சொன்ன வார்த்தை என்னவென்றால், கடைசி நாளிலே அநேக உயிர்த்தெழும் பொழுது, அநேக உயிர்த்தெழும் பொழுது இப்பொழுது அப்பொழுது என் சகோதரன் உயிர்த்தெழுவார் என்று சொன்னதை பார்க்குறோம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், இதை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். இந்த காலவேளையில், இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து கிடக்கிறதோ அதை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தல பண்ண அவரால் கூடும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ அது பிஸ்னஸாக இருக்கலாம், தேவையற்ற காரியங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியங்கள் தேவையுள்ள காரியங்களாக இருக்கலாம், அதை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள், அது இப்பொழுது மரித்து கிடக்கிறது, அதை உயிர்த்தல தேவனால் கூடும். ஆமே, எனவே நான் உனக்கு சொல்லவில்லையா, அந்த வார்த்தையை ஏற்கனவே சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன், மார்த்தளத்தில் பேசின வார்த்தை, மார்த்தளத்தில் சொன்ன அந்த ஜீவன் குறித்த வார்த்தை, அந்த வார்த்தையை மறுபடியுமா ஞாபகப்படுத்துகிறார். இந்த கால வேளையில் மறுபடியுமாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் மறுபடியுமாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நான் உனக்கு சொல்லவில்லையா. இந்த நாளில் ஏற்கனவே கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கும் பொழுது, உங்களை அழைக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து அழைத்திருக்கிறார். ஆனால் நாமோ வரும் வழியிலே தரிசனத்தை இழந்து விட்டோம். வனாந்தரத்தில் வழியாக காணாளம் நோக்கி வந்தவர்கள் வனாந்தரத்தில் தரிசனத்தை இழந்து விட்டார்கள். இப்பொழுது உலகம் என்கிற வனாந்தரத்தில் நாம் பல முகங்களை பார்க்கிறோம், பல காரியங்களை பார்க்கிறோம், பல சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படி பார்த்து பார்த்து வனாந்தரத்தில் நாம் போகக்கூடிய தரிசனத்தை, ஊழியத்தில் மற்றும் நம்ம குறித்த நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை, அந்த ட்ராக்கை மறந்துட்டு நம்ம வனாந்தரத்திலேயே சுற்றி திரிந்துக்கிட்டே இருக்கோம். போக வேண்டிய காணாளுக்குள் போகவில்லை, ஆசீர்வாதமான அந்த ஆசீர்வாத இடத்துக்கு போகவில்லை. எனவே இந்த நாளில் இயேசு நான் உன் சகோதரி எழுப்புவேன் என்று சொன்னால் மார்த்தால் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். மாறாக அநேக கேள்வி கணைகளை இயேசுவிடத்தில் சொல்லி கொண்டிருந்ததை பார்க்குறோம். இந்த நாளில் பல பேர் நல்லவன்ட்டு தான் அதிகமாக கேள்வி கேட்டே இருப்பாங்க, பார்க்குறீங்களா?
நல்ல வார்த்தை சொல்லக்கூடிய மனிதர்களை பார்த்து அநேக கேள்வி கேட்டுட்டே இருப்பான். ஆனால் ஏமாற்றக்கூடியவர்களிடத்தில் இந்த கோல்டு ஃபைனான்ஸு, பிட்காயின், இப்போ அநேக மோசடி செய்யக்கூடிய அந்த நபர்களிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் மக்கள் கேட்க மாட்டாங்க. போய் ஏமாந்துறத பார்க்குறோம். நல்ல வரனை போய் பார்க்கும்பொழுது பல கேள்வி கேட்பாங்க. ஆனால் மோசமான சூழ்நிலத்தில் போய் ஏதோ ஒரு அந்த பொண்ணையோ மகனையோ மகளையோ கொடுத்துட்டு ஏமாந்துருவாங்க. இப்போ பார்க்கும்பொழுது நல்ல காரியத்திற்கென்று ஆண்டவர் ஜீவனை குறித்து பேசி கொண்டிருக்கிறார், இவர்கள் மரணத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் ஜீவனை குறித்து பேசி கொண்டிருக்கார். பிரதர், உயிர்த்தெழுதலை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரனே. எனவே இந்த நாளில் இனி வாய்ப்பு இல்லை, உயிர்த்தெழுதல் வாய்ப்பு இல்லை என்று ஒருவேளை நீங்கள் விரக்தியோடு இருக்கலாம், விரக்திங்கிற உச்சத்துக்கு போயிருக்கலாம். மறுபடியுமாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார், நீங்கள் வாழ்வு அடைய, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட. இந்த நாளில் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டதை பார்க்குறோம். கல்லறைக்கு முன்பாக இயேசு நின்று இப்பொழுது லாசருவை வெளியே வா என்று சொல்ல போகிறார். சொல்ல போவதற்கு முன்பாக ஒரு கரம் தடுத்து நிறுத்துகிறது, ஒரு வார்த்தை தடுத்து நிறுத்துகிறது. அது என்னவென்றால், மரித்து 4 நாளாயிற்று, இப்பொழுது நாருமே. அது வேறவே சொன்னால் பரவாயில்லை, அது சொந்தக்காரன் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, லாசருடைய சொந்தக்காரன் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அல்லது இயேசுடைய சீசர்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அல்லது மற்ற யூதர்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்லை. சொன்னது யார் அப்படின்னா, சகோதரனுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்த மார்த்தாள். சகோதரனுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்த மார்த்தாள் தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மரித்து 4 நாள் ஆயிற்று, இப்பொழுது நாருமே. ஆனால் இயேசு அந்த வார்த்தையை லாசர் உயிரோடு இருக்கிறத தான் பார்க்குறார். அவருடைய விஷனே உங்கள் காரியங்கள் செத்து போனத காரியங்கள் அல்ல, உங்கள் காரியங்கள் உயிரோடு இருப்பதைத்தான் பார்க்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். இந்த நாளில் வியாதியோடு இருக்கக்கூடிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களுக்கான வார்த்தை வருகிறது என்னவென்றால், உங்கள் வியாதியையும் கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும். கர்த்தர் படுக்கையை மாற்றி அமைக்கிறார். வியாதிங்கிற படுக்கையை என்ன செய்கிறார், மாற்றி அமைக்கிறார். அதில் வாசிக்கும் பொழுது யாத்திரா புத்தகத்தில் வாசிக்கிறோம், யாத்திரா 15:26 நினைக்கிறேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர், எகிப்துக்கு வர பண்ணின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வர பண்ண மாட்டேன். அவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரிய கர்த்தர். இப்போ சொல்லும் பொழுது நானே உன் பரிகாரிய கர்த்தர். இந்த நாளில் பரிகாரி என்றால் மருத்துவர், நான் தான் உன் டாக்டர், நான் தான் உனக்கு வைத்தியர். நானே உன் பரிகாரியான கர்த்தர், எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதியை நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். அதுக்கு நீ ஒன்று செய்யணும், என்னென்னா, என் நியாயங்களை, என் கட்டளைகளை, என்னுடைய காரியங்களை நீ கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்குறோம். அந்த கட்டளைகளையும் காரியங்களையும் வார்த்தைகளையும் கை கொள்ளும் பொழுது, யாத்திரம் 15:26 சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது, நிச்சயமாக அவர் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதியை, ஒரு வியாதி நமக்கு வரப்பண்ண மாட்டார். ஆனால் உலகம் சொல்லுவது 40 வயசு மேலே ஆயிடுச்சு, 40+, ஆனால் அது வரும் இது வரும், ஒரு வியாதி வராதுங்க. ஸ்தோத்திரம், ஒரு வியாதி வராது. ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, பிரஷர் செக் பண்ணுங்கள், சுகரை செக் பண்ணுங்கள். இல்லை இல்லை, செக் பண்ணிகிட்டே அலைஞ்சிங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும் வாழ்க்கை முழுக்க. இப்போ சொல்லும் பொழுது செக் பண்ணுறது நல்லது தான், மருத்துவம் நல்லது, மருத்துவம் தவறென்று பேசவில்லை. ஆனால் அதற்கு மேலாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நானே உன் பரிகாரியான கர்த்தர், அவர் தான் உங்களுக்கு நல்ல மருத்துவராக இருக்கிறார், அவர் தான் நல்ல மெடிசனாக இருக்கிறார். இந்த நாளில் மருத்துவரால் கூடாதது, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டால் கூடாதது, டாக்டர்ஸால் கூடாது தான், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால் நிச்சயமாய் கூடும். அவர் சொல்கிறார், எகிப்துக்கு வர பண்ணின வியாதியை, எகிப்து என்றால் உலகம் என்று பொருள், உலகம். இந்த உலகத்திற்கு வியாதி உண்டு, உலகத்திற்கு வறுமை உண்டு, உலகத்திற்கு பிரச்சனை உண்டு. ஆனாலும் உலகத்துக்குள் இருக்கக்கூடிய நீயும் நானும் சமாதானமாக ஜீவிக்க முடியும். உலகத்துக்கு ஆறுதல் இல்லை, ஆனால் நமக்கு ஆறுதல் உண்டு, நமக்கு அவருடைய வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யுதுன்னா ஆறுதல் படுத்துகிறது. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அவர் பரிகாரியான கர்த்தர். வியாதியில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரனே, அருமையான தங்கச்சி, ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனமான வார்த்தை என்னவென்றால், வியாதியிலே தேவனை மறந்து விட்டீர்களோ, வியாதியிலே பல டாக்டரை தேடி தேடி புதிய புதிய மெடிசனை கண்டுபிடித்து விட்டீர்களோ, புதிய புதிய காரியத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அது ஆயத்தப்படுவது நல்லது தான், அதற்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுவது நல்லது. நான் உனக்கு சொல்லவில்லையா, அவர் உன் பரிகாரியான கர்த்தராக இருக்கிறார், அவர் உன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார், அவர் உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் அவரால் செய்ய முடியும், சகலத்தையும் மாற்றி அமைக்க முடியும். இந்த தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லப்படுது, சங்கீதம் 48 வாசிக்கிறோம், இந்த தேவன் நம்முடைய தேவன், இவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். சும்மா நடத்திட்டு விட்டுற மாட்டார். 10 வயசு நடத்தினாருங்க, 20 வயசு நடத்தினாருங்க, 40 வயசு நடத்தினாருங்க. அதனால தான் சங்கீதம் தாவி சொல்லும் போது, முதிர் வயது வரை என்னை நடத்தும், முதிர் வயது வயது. ஆமாம், கிழவன் கிளவி ஆகிற வரைக்கும், வாலிபம் மற்றும் வயோதிகம் போகிற வரைக்கும் என்னை நடத்தும்,
என்று சங்கீதக்காரன் தாவீது ஜெபித்ததை பார்க்குறோம். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த வியாதி வருவதில்லை. வியாதி இருந்தால் நீங்கள் குணமாவீர்கள். உணவே சூழ்நிலை பார்க்க வேண்டாம். சூழ்நிலை பார்க்கும் பொழுது லாசிறுவை அந்த சூழ்நிலை அந்த சோற்றுக்குள்ளே அடைத்து வைத்திருந்தேன், அந்த குகைக்குள்ளே தோண்டி வச்சுட்டாங்க, அந்த பாடியை குகைக்குள்ளே தோண்டி ஸ்தோத்திரம் பெரிய கல்லை வச்சு மூடி வச்சுட்டாங்க. இப்போ கல்லை திறக்க வேண்டியிருக்கு ஒரு ஆள் சொல்ல இருக்க திறக்க வேண்டியிருக்கிறது, வார்த்தை அனுப்ப வேண்டியிருக்கிறது, ஒரு ஆள் லாசிறுவை வெளியே வா என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நாளில் எப்பேற்பட்ட உங்கள் வாழ்க்கையில் கல்லை வைத்து அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் போகாவிடாதபடிக்கு கல்லை வைத்து மூடினாலும், ஆசீர்வாதம் என்கிற எல்லைக்கு நீங்கள் போகவிடாதபடிக்கு சத்துரு நான்கு பக்கங்களும் சுவர் எழுப்பினாலும், அதற்கு மேலாக கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமே. எனவே இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதில் சொல்லும் பொழுது ஏசியா திருச்சி புத்தகம் 45:5 சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை. கோரேசுக்கு சொல்லும் பொழுது கோரேசை ஞாபகப்படுத்துகிறார். கோரேசு பிறக்கவே முடியல, கோரேசு பிறக்கலை, அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தைன்னா, நானே தேவன் வேறொருவர் இல்லை. இந்த நாளில் நீங்கள் பிறக்க முடியல, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே வார்த்தை பறந்து விட்டது. நீங்கள் உண்டாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்காக நன்மையில உண்டாக்கி வைத்திருக்கிறார். எஸ், அதான் உண்மை. அது சொல்லும் பொழுது ஏசியா 45:5 வாசிக்கிறேன், நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசை எங்கும் அது அஸ்தமிக்கிற திசை எங்கும் அறியப்படும். நீ அறியும்படிக்கு அப்படின்றார். கோரேசை பார்த்து சொல்கிறார், நீ அறியும்படிக்கு சூரியன் உதிக்கதில்லை கிழக்கில், சூரியன் மறையதில்ல மேற்கில, அது வரைக்கும் வேற காடே இல்லை, வேற தேவன் இல்லை என்று நீ அறியும்படிக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன். வெண்கல கதவை உடைக்கிறேன், இரும்பு தாழ்பாலை முறிக்கிறேன், அந்தகார அந்த ஒளிப்படத்தில் இருக்க புதையில உடனே கட்டழுகிறேன் அப்படின்றார். நன்மையை கட்டழுகிறார். பிறப்பதற்கு முன்பாகவே கோரேசுக்கு பேர் வைக்கிறாங்க. யோவான் ஸ்நானனுக்கு, இயேசுவுக்கு, சில பேருக்கெல்லாம் பேர் பிறப்பதற்கு முன்பாகவே பேர் வைத்தார்கள். அதற்கு அது போல தான் கோரேசு பிறப்பதற்கு முன்பாகவே கோரேசும் பேர் வச்சாச்சு. ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாகவே ஆசீர்வாதத்தை அள்ளி எரிஞ்சதை பார்க்குறோம். அவர் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தப்பிக்க முடியாது. அவர் ஆசீர்வாதம் பயங்கரமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்போ கோரேசுக்கு முன்பாக சொல்லும் பொழுது கோரேசு சொல்கிறாரு, இந்த கோரேஸ் இதெல்லாம் சொல்லும்பொழுது தான் கோரேஸ்ங்கிற மன்னன்னா தேவாலயம் கட்டும்படி அனுமதிக்கிறத பார்க்குறோம். கோரேஸுக்கு முன்பாக திறக்கப்பட்ட கதவு, புறஜாதி ஆகிய மனிதனாகிய கோரேஸுக்கு முன்பாக, புறஜாதி ஆகிய வேறொரு கடவுளை ஆராதித்த அந்த கோரேஸுக்கு முன்பாக நல்ல வார்த்தை வருமென்றால், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே புரிந்து கொள்ள வேண்டும், சூழ்நிலை உங்களை ஆளும் பொழுது, சூழ்நிலை உங்களுக்கு அது தேவனாக மாறுகிறது, பிரச்சனை உங்களுக்கு தேவனாக மாறுகிறது. அதை விட்டுட்டு இப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எனக்கு தேவனாக இருக்க விரும்புகிறார், இந்த சூழ்நிலையில நான் கடந்து வர முடியும், அதை ஓவர் கம் பண்ணி வர முடியும், அதை ஓவர்டேக் பண்ண முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மகிமையை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஏசியா 43:13 வாசிக்க விரும்புகிறேன். ஏசியா 43:13 சொல்லும் பொழுது, நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஒரு கேள்விக்குறியோடு இந்த வசனம் என்ன செய்யறது முடிக்கிறத பார்க்குறோம். ஏசியா 43:13 நாள் உண்டாகிறதுக்கு முன்பாகவே கர்த்தராய் இயேசு இருக்கிறார். ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமியும் அந்த பைபிளில் ஆரம்பிக்கும் பொழுதே ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ ஆதியில் அவர் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார். பூமி சிருஷ்டிக்கப்படும் பொழுது நாள் துவங்குகிறது, ஆண்டுகள் துவங்குகிறது. ஆனால் இந்த ஆண்டுகள் துவங்குவதற்கு முன்பாகவே ஆண்டாண்டு காலமாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டாண்டு காலமாகவே அவர் இருக்கிறார். இப்போ சொல்லும் பொழுது நாள் உண்டாகிறதுக்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இந்த கால வேளையில் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என் நன்மையை தடுத்துட்டாங்க சகோதரனே, என் நன்மையை தடுத்துட்டாங்க, என் நன்மைக்கு விரோதமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, உங்கள் நன்மைக்கு விரோதமாக பாஸ்டர் இல்லை, நன்மைக்கு விரோதமாக ஒரு பெரிய ஊழியக்கார் ஜெபித்தாலே, உங்கள் நன்மைக்கு விரோதமாக மோசையே ஜெபித்தாலே என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் கேட்க மாட்டேன். நம்ம பக்கம் சொல்கிற நம்ம திருஷ்டிக்கு பக்கம் சொல்லக்கூடிய என்னென்னா, நமக்கு விரோதமாக ஜெபிக்கிறார்கள் அப்படின்றாங்க. அப்படி சொல்கிறோம். ஆனால் மார்த்தாண்டா கன்னியாமரி பக்கம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, எதிர் ஜெபிக்கிறார்கள், எதிர் ஜெபம்ன்றாங்க அவங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எதிர் ஜெபம், எனக்கு எதிராக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், எதிர் ஜெபம் பண்ணுறாங்க. இல்லை, நம்ம நல்லா ஜெபம் பண்ணாவே பதிலுக்கு சில நேரம் டிலே ஆகிக்கொண்டே இருக்கிறது, லேட் ஆகிறத பார்க்குறோம். இங்கே பார்க்கும்பொழுது எதிர் ஜெபத்தில் உடனே ஆண்டவர் கேட்டார். இல்லை, எதிர் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்க மாட்டார்.
ஆமாம், நல்ல ஜபத்தை மட்டும்தான் ஆண்டவர் நிச்சயவாரு கேட்பார். எதிர் ஜபத்தையும் அவர் கேட்டு உனக்காக அவர் உனக்கு விரோதமாக காரியம் செய்வார் என்றால் அவர் தேவனாக இருக்க முடியாது, அவர் நம்ம கர்த்தராக இருக்க முடியாது. இப்போ பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் அப்படிங்கிற. இந்த நாளில் உங்கள் நன்மையை யாரும் தடுக்க முடியும், பிசாசு தடுத்துட்டான் பிரதர். இன்னைக்கு பிசாசு சொல்லி சொல்லி சொல்லியே பிசாசு உயர்த்தி வச்சுட்டாங்க. ஆமாம், பெண்டிகாசு மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அதிகமான வார்த்தை, எப்பொழுதும் பிசாசு போராடி கொண்டிருக்கிறது, எப்பொழுதும் பிசாசு தடுத்து கொண்டிருக்கிறது. சோத்திரம் இவனுடைய இயலாமை, இவன் ஜெபிக்க நேரம் கொடுக்கலை, இவன் ஜெபிக்க ஆயத்தப்படலை. நம்ம ஜெபிக்காமல் இருந்துட்டு ஸ்தோத்திரம், நம்ம ஏதோ கடின உழைப்பு கடின ட்ராவல் ஏதோ பண்ணிவிட்டு டயர்டாக இருந்துட்டு ஜெபிக்க மறந்துட்டு வேதத்தை வாசிக்க மறந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பிசாசு தடுத்துட்டான், பிசாசு போராடி கொண்டிருக்கான். இல்லை இல்லை, பிசாசு குறித்து அதிகமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்றவென்றால், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, அது மாத்திரமல்ல, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ எனக்கு வர வேண்டிய நன்மையை அந்த சிஸ்டர் தடுத்துட்டாங்க, எனக்கு வர வேண்டிய நன்மையை சொந்தக்காரன் தடுத்துட்டான், எனக்கு வர வேண்டிய அந்த வரணும் அவன் போயிட்டான், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உனக்கே கிடைக்கும். ஆமாம், உன் பிரதர் கூட கிடைக்காது, உன் சிஸ்டர் கூட கிடைக்காது, உனக்கு கிடைக்க வேண்டியதை கர்த்தர் உனக்கு தான் கொடுத்து தீர்வார். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, பைபிள் அப்படி தான் பேசுது. என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் யார்? இந்த நாளில் அவர் கைக்கு ஸ்தோத்திரம், நம்ம அவர் கைக்குள் இருக்கிறோம், அவர் கையில் இருக்கிறோம். எனவே ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும் முடிக்கி அவர் பலத்த கரங்கள் அடங்கிருங்கன்னு சொல்லி பேதுரு சொல்கிறார். எனவே இந்த நாளில் அவர் கையில் இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், பாதுகாப்பாக இருக்கிறீங்க, பயத்தோடு இருக்காதீங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அதிக தைரியம் தேவை, அதிக போராட்டங்கள் மத்தியில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். எனவே அதிகமாக தைரியமாக இருங்கள். எனவே வசனம் சொல்லும்போது சொல்கிறத பார்க்குறோம், எப்படி சொல்லப்படுது, அதிக தைரியத்துக்கு எதுவான விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். அந்த விசுவாசம் ஃபெய்த்து கூட கூட தான் தைரியம் வருது, விசுவாசம் கூட கூட தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்பிரிட்டு அந்த தைரியத்தை என்ன செய்து கொண்டு வரதை பார்க்குறோம். இதெல்லாம் உள்ளான மனிதன் விசுவாசமாக பேசக்கூடிய காரியமெல்லாம் எங்கே நடக்குது, உள்ளே நடக்குது. ஆமாம், உள்ளே நடக்குது, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்ன்றான்ல. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கும்பொழுது அந்த நல்ல பொக்கிஷமாகி அந்த இருதயத்திலிருந்து நல்ல வார்த்தை புறப்படும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நல்ல வார்த்தை எங்கே வருது, இருதயத்தில் வருது. இப்போ உள்ளான மனிதன் விசுவாசமாக இருக்கும் பொழுது தான், உள்ளான மனிதனுக்குள்ளாக அந்த ஃபெய்த் இருக்கும் பொழுது தான் உள்ளான மாசம் அந்த இன்னர் மேனுக்குள்ளே இருந்து அந்த வேர்டு என்ன செய்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. எனவே இந்த நாளில் நான் உனக்கு சொல்லவில்லையா, இந்த நாளில் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார், அவர் உங்களை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எனவே சூழ்நிலையை பார்க்காதீங்க, சுற்றும் நட்பும் சுற்றும் நட்பும் பத்திரிக்கை அடிச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி சுற்றும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன், சுற்றி பார்க்க 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 பயம் உண்டாகுது. அந்த 40 நாட்கள் வனாந்தரத்தில் போய் பிரயாணப்பட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா, தேசத்தை வேவு பார்க்க முடி போகிறேன். இந்த 40 நாள் வேவு பார்க்கும்போது காலையப்பும் யோசுவாவும் தவிர, இந்த 2 மனிதர் தவிர, மற்ற 10 பேர் தவறான செய்தியை கொண்டு வந்தார்கள். ஏன்னா சுற்றி பார்க்க இவங்களுக்கு தேசத்தின் மேலே ஒரு சந்தோஷம் உண்டாயிருச்சு. காலை போய் யோசுவாகும், சீக்கிரமாக இந்த தேசத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம் என்று விசுவாசமான வார்த்தையை பேசினார்கள். அந்த தேசத்தை முறியடிக்கலாம், நிச்சயமாக ஜெயிக்கலாம், சூப்பராக இருக்குது அந்த தேசம். அதில் பார்க்குறோம் திராட்சையை பார்க்குறோம், ஒளிவ பர தோப்புகளை பார்க்குறோம், பெரிய மலத்தை பார்க்குறோம், இப்படி நிறையா இதெல்லாம் பார்க்குறோம். அது ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்குது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மாதிரி இருக்குது, கிளைமேட் பார்த்தா அப்படியே பெங்களூர் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு, அதை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு விசுவாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தா 10 பேர் அவிசுவாசமான வார்த்தையை பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க சுற்றி பார்த்தது போலாமே நெகட்டிவாக பார்த்தாங்க, எதிர்மறையாக பார்த்தாங்க, சூழ்நிலையை பார்த்தாங்க. அந்த எமோரியர், எபோசியர், கானானியர், கிர்காசியர், அந்த 7 பலத்த ஜாதிகளை பார்த்துட்டு அவரோடு இருக்கக்கூடிய பலத்த கையும் ஓங்கிய புயத்தால் விடுவித்த எகோவாவை பார்க்கவில்லை, தேவனை பார்க்கவில்லை, அந்த கரம் செங்கடல் பிளந்ததை பார்க்கவில்லை, மாறாக யோர்தானை நிறுத்தி வைத்ததை பார்க்கவில்லை, எரியோ கோட்டையை இடித்ததை பகுதியில் அந்த அற்புதத்தெல்லாம் பார்க்கல, மறந்து போச்சு. இப்போ நமக்கு முன்பாக அந்த பிசாசு காட்டக்கூடிய அந்த மாய தோற்றம், அந்த பயங்கரமான இரும்பு கதவு அதை பார்க்குறேன். அதை பார்க்கும்போது அந்த இரும்பு கதவை உடைக்கவே முடியல. இந்த பேங்க் லாக்கரை பார்க்கும்போது பெரிய கதவை திறப்பாங்கல்ல, அந்த ஜுவல்ஸ் அடகு வைக்கும் போது தெரியும், இந்த பெரிய டோரை திறப்பாங்க, அது சும்மா 1.5 அடி வரைக்கும் அந்த இரும்பு வச்சுருப்பாங்க, அது பெரிய டோராக இருக்கும். அந்த மாதிரி டோரை கண்ணில் பார்த்து பார்த்து பிசாசு இந்த மாதிரி ஒரு பெரிய டோர் வச்சுருக்காங்க, நன்மையே கிடைக்காதுங்கிற அந்த எட்ஜுக்கு வந்துட்டாங்க. இந்த காலை வேளையில் மறுபடியும் நீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தர் நன்மை செய்வார், நான் உனக்கு சொல்லவில்லையா என்கிற வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நான் உனக்கு சொல்லவில்லையா மகனே மகளே, நான் உனக்கு சொல்லவில்லையா சகோதர சகோதரியே, அந்த வார்த்தை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். நீ மீண்டும்
வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாதையைப் போல மீண்டும் வர வேண்டும். எப்பொழுதும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற புலம்புகின்ற மார்த்தாலை போல் அல்ல, மரியாதை போல மீண்டும் வா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அழைக்கிறார். இப்போ யோவான் 14:6 வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். உடனே நீங்கள் போகிற இடங்கள் தெரியாதே, ஏன்னா பிதாட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. நீ போகிற இடத்தை நாங்கள் அறியோம், நீ போகிற இடம் எங்களுக்கு தெரியாது என்று சீசர்கள் இயேசுவை பார்த்து சொல்லும் பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் அங்கே இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஒரு நிபந்தனையை சொல்லுகிறார். அதனால தான் இயேசுவின் நாமத்தினால பிதாவிடத்தை ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தான் அவர் மூலமாக தான் பிதாவிட்ட போக முடியும். ஏன்னா வானோர் பூதலோத்தோர் யாவரும் அவருக்கு முன்பாக இயேசுங்கிற நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படியும்படிக்கு அவரை நாவுகள் கத்தன்று அறிக்கை செய்யும்படிக்கு அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக பிதாவான தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் மூலமாக தான் இப்போ எங்கே போக முடியும், பிதாட்ட போக முடியும். இப்போ சொல்லும் பொழுது நீ போகிற இடத்தை நாங்கள் அறியோமே என்று சொல்லுகிறார்கள். நீ எங்கே போகிறேன்னு தெரியாது ஆண்டவரே, பிதாட்ட போகிறாரு இவங்க, நீ எங்கே போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ சொல்லும் பொழுது தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன். சீசர்கள் கேட்டது போல இந்த நாளில் காலை வேளையில் உங்கள் ஆள் மனதில் நான் எங்கே போவதென்று தெரியவில்லை, ஒரு வழி சொல்லுங்க ஐயா, ஒரு வழி சொல்லுங்க. சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு வழி சொல்லுங்க, வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க சார், என் பொண்ணுக்கு ஒரு வழியை சொல்லுங்க, என் வியாதிக்கு ஒரு வழி சொல்லுங்க சொல்ற மாதிரி இந்த காலை வழியில் கர்த்தர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன். நான் உனக்கு சொல்லவில்லையா, நானே வழியும் சத்தியம் ஜீவனும் ஆயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரா, என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் வரான்னா என்னை அல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, என்னை அல்லாமல் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள முடியாது, என்னை அல்லாமல் மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது, என்னை அல்லாமல் வேறொரு தாக்கத்தை உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன். இந்த நாளில் உங்கள் பிஸ்னஸுக்கு வழியாக இருக்கிறார், உங்கள் வாழ்க்கைக்கு வழியாக இருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழியாக இருக்கிறார். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்காய் கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னென்னா, அவரே நல்ல வரன்களை கொண்டு வருவார், அவரே ஸ்தோத்திரம் ஈசாக்கு ரெபேக்களை கொண்டு வந்தது போல் அவரே அற்புதம் செய்வார். உட்காந்து ஒவ்வொரு பாசருக்காக ஃபோன் பண்ணி பேசிட்டு கூட கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் காத்துரு, அப்பொழுது அவன் இருதயத்தை வேண்டுதல் நினைச்சுவார், நிறைவேற்றுவார். கடைசியாக முடிக்க விரும்புகிறேன். அதில் சொல்லும் பொழுது சங்கீதம் 32:8 சொல்லும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஐடியாவை எந்த கேளு அப்படின்ற, நான் உனக்கு போதித்து நான் டீச்சிங் பண்ணுறேன், நடக்க வேண்டிய வழியை எனக்கு உனக்கு என்ன செய்வேன் காட்டுவேன், நானே காட்டுறேன். நீ கூகுள் மேப்பில் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அந்த லேண்டு மார்க் அனுப்புங்கிறாங்கல்ல, மேப்பை பார்த்து வர்றாங்க. இந்த காலை வேளையில் வசனத்தை பார்த்து நீ வரும்படி தேவன் விரும்புகிறார். ஆமே, வசனத்தை பார்த்து வார்த்தையை பார்த்து வார்த்தை என்ன சொல்லியிருக்கு அதுபடி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ வழிங்கிறது வாழ்க்கையை வச்சுக்கிடுவோம், கூகுள் மேப்புக்கு பைபிளை வச்சுக்கிடுவோம், பைபிளில் பார்த்து இப்போ அந்த வாழ்க்கைங்கிற வழியில் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே அவர் வழிகாட்டுவார். ஆமேன். ஆமாம், அவர் வழிகாட்டுவார். ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அண்ணன் தம்பி வழிகாட்டுவான், குறிப்பிட்ட காலம் சொந்த பந்தங்கள் வழிகாட்ட முடியும், எல்லா நேரமும் எல்லாரும் கூட இருக்க இயலாது, முடிய. இப்போ நானும் உனக்கு போதித்து, ஆனால் கத்திர இயேசு கிறிஸ்து எல்லா நேரமும் உங்களோட கூட இருக்கிறார், அவர் எல்லா நேரமும் உங்களோட கூட பயணிக்கவராக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன் காட்டுவேன், அது மாத்திரமல்ல உண்மையில் என் கண்ணை வைத்து, ஐ கான்டாக்ட், அந்த அந்த உன் கண்ணை அவர் மேலே வைக்கிறோம். இப்போ சொல்கிறார் அவர், உண்மையில் என் கண்ணை வைக்கிறேங்கிறார். அவர் கண் நம்ம மேலே பட்டதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அவர் பார்வை நம்ம மேல் பட்டதுனால தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறினோம், கிறிஸ்துவின் புத்திரராக மாறினோம், சன் ஆஃப் காடாக அவரோடு நடந்து கொண்டிருக்கிறோம். இப்போது சொல்லும் பொழுது உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த காலை வேளையில் யாருடைய பார்வை எனக்கு படாதா, யாருடைய கண்கள் எனக்கு இறக்கம் கிடையாதா என்று ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அருமையான வயதானவர்கள் கர்த்தர் பேசுகிறார். என்னவென்றால், கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே இருக்கம்மா, கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே இருக்கு ஐயா, எனவே சோர்ந்து போகாதீங்க. பிள்ளைகள் கைவிட்டார்கள், உறவினர் கைவிட்டு விட்டார்கள் என்று பயந்து இருக்கக்கூடிய அருமையானவர்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனமான வார்த்தை, அவர் பார்வை உங்கள் மேல் இருக்கிறது, அவர் கண் உங்கள் மேல் இருக்கிறது, அவர் உங்களோடு இருக்கிறார். எனவே அவர் சொல்கிறார், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் கண் எப்பயுமே உன் மேலே இருக்குது, இது அப்படி சூப்பரில், என் கண் எப்போதும் உன் மேலே தான் இருக்குது, நான் இப்போது உன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறதுக்கு தான் அடையாளம்.
உன் நினைவு எப்போது என் மேல், அந்த உன் நினைவு எப்போது எனக்குள்ளே ஊஞ்சல் அடிக்கிட்டே இருக்கியா? அதுதான் இது. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செய்வேன். இந்த நாளில் அவர் உனக்கு சொல்லவில்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா? அதவே நினைங்க. அவர் சொன்னாரே, ஆண்டவர் சொன்னாரே, நீ நல்லா இருப்பான்னு சொன்னாரே, ஊழியக்கார முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணாரே, நீ நல்லா இருப்பா என்று கனவுல கன்ஃபார்ம் பண்ணாரே, சொப்பனத்தில் பேசினாரே, நீ நல்லா இருப்பான்னு சொல்லி பைபிள் மூலமாக பேசினாரே, இயற்கையின் அடையாளங்கள் மூலமாக பேசினாரே, ஏதோ மூலமாக என்னை கன்ஃபார்ம் பண்ணாரே. இப்போ நான் அந்த கன்ஃபார்மை தான் எடுத்துக்கணும். அந்த உலகம் சொல்லுது, நீ தேவையற்றவன், நீ தகுதியற்றவன், உன்னால் முயற்சிக்க பண்ண முடியாது, நீ தோல்வி அடைவா, உனக்கு பேக்ரவுண்டு கிடையாது சார். இதுலலாம் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும். ரெண்டு தலைமுறை இருக்கிறாங்க, ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. நீ இந்த ஃபீல்டுக்கு புதுசு, நீ ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அநேக ஏமாற்றமான வார்த்தையை கேட்டு ஒருவேளை நொந்து போயிருக்கலாம். கற்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, நீ மறுபடியும் எந்திரிக்க முடியும், ஜெயிக்க முடியும். ஏன்னா அவர் பார்வை உங்கள் மேலே இருக்கு, அப்படியே அவருடைய வார்த்தை உங்கள் மேலே இருக்கு, அவர் உங்கள் மேலே சிந்தனையாக இருக்கிறார், அவர் உங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறார். அதை நினச்சி பாருங்களேன். ஆமாம், பல பிரச்சனை உங்களுக்கு மனதை விட்டு, ஆள் மனதை விட்டு போயிடும். ஏன்னா அவர் உங்களை சிந்திச்சுக்கிட்டு இருக்கார். சூப்பரில், அவர் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கார். இந்த உலகம் உங்களை வேறு விதமாக நினச்சிக்கிட்டே இருக்கு. உங்களை துக்கப்படுத்தி, துயரப்படுத்தி, மரண படுக்கையில் உங்களை தள்ளிடணும், உங்களை போட்டு தள்ளிடணும். இதுதான் உலகத்துடைய பிளான், உறவுடைய பிளான் அதுதான். ஆமாம், ஆனால் கத்துடைய பிளான் என்னென்ன, திட்டம் என்னென்னா, நீ நல்லா இருக்கணும், நீ ஜெயிச்சு வரணும், நீ வெற்றி அடையணும், நீ சிறப்பாக வாழணும், நீ தீர்க்க ஆயுஷாக இருக்கணும். ஆமாம், நோய் இல்லாமல் இருக்கணும். ஆமாம், நீ ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். ஆமாம், யார்ட்டையும் கையேந்தக்கூடாது, நீ கொடுக்கிறவளாய் மாறணும். இதுதான் ஆண்டவர் திட்டம். அதேமாதிரி நான் உனக்கு சொல்லவில்லையா, மறுபடியும் அதை சொன்னதை மறுபடியும் திரும்பி பாருங்கள். ஆமாம், திருப்பி பாருங்கள். ஆமாம், தோசையை திருப்பி போடுற மாதிரி மறுபடியும் திருப்பி பாருங்கள். அவர் சொன்னதை திருப்பி, ஆமாம், ரிவைண்ட் பண்ணி, ரிவைண்ட் பண்ணி. இந்த வீடியோ ஓட விட்றாங்கல்ல, ஒரு நல்ல பாட்டு இருக்குன்னா, நல்ல ஒரு பாட்டு இருக்குன்னா மறுபடியும் பண்ணி கேட்டோம்னா, அந்த காலத்தில் நான் இருக்கேன், அந்த காலத்தில் மறுபடியும் அந்த கேசட்டை இப்போயாவது படகுன்னா வந்துடும். ஆனால் அப்போ மறுபடியும் ஜாங்கின்னு நம்பிக்கிட்டே இருக்கணும், அது ஓடிக்கிட்டே இருக்கும், ரீல் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்டோம், ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது நமக்கு பிடிச்சிருந்து திருப்பி திருப்பி கேட்டோம். இப்போ மறுபடியும் அவர் வார்த்தையை திருப்பி திருப்பி அதை போட்டு போட்டு கேட்கணும், அவர் வார்த்தையை திருப்பி திருப்பி மெல்லணும், அதை தியானிக்கணும். தியானம்னா அதான், ஆமாம், தியானம்னா அதான், ரோட்டில் பைபிளை கொண்டு போயிட்டே அலைய அது இல்லை. தியானம்னா அவர் வார்த்தையை மறுபடியும் நான் மெல்லுக்கிட்டே இருக்கணும், அவர் வார்த்தையை நான் அசை போடணும், அவர் வார்த்தையை நான் மறுபடியும் எனக்குள்ளே பிரயாசப்படணும். அப்பொழுது உலகத்தின் துறைத்தனங்கள், அதிகாரிகள், வந்த அந்தகார வல்லமைகள் எல்லாத்தையும் நான் ஜெயிக்க முடியும். ஆவியை நமக்கு உதவி செய்வார், மறுபடியும் நினைப்பூட்டுவார். ஆமாம், நான் உனக்கு சொல்லவில்லையேங்கிற வார்த்தையை மறுபடியும் பரிசுத்த ஆவியை நமக்கு நினைப்பூட்டுவார். அவர் வேலையேன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நினைப்பூட்டுக்கிட்டே இருப்பார். பிதா அவங்க சொன்ன அந்த கனவுகள், வார்த்தைகள், சொப்பனங்களை நினைப்பூட்டுக்கிட்டே இருப்பார். அதான் பரிசுத்த வேலை. இப்போ அந்த நினைப்பு வருதில்லை, பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே இருக்கார், அவ்வளோதான். ஆமாம், அந்த நினைப்பு வருதில்லை உங்களுக்குள்ளே, அந்த ஹோலி ஸ்பிரிட் இயங்கிகிட்டே இருக்கார். இப்போ நான் உனக்கு சொல்லவில்லையாங்கிற வார்த்தையை மறுபடியும் தியானிங்க, அந்த 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 காரியத்தை மட்டும் யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு அதை தொடர்ந்து செபித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுக்கு செய்வாராக. ஆமென், ஆமென்.